Hello friends, welcome to Maadi Thottam. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம மாடி தோட்டத்துல என்னெல்லாம் பிளான்ட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அதெல்லாம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அமைத்திருங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொச்சை செடி, இதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு, நிறைய பூவும் விட்டுருக்கு. இதில் நம்ம ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம். இதுதான் நம்மளுக்கு கிடச்ச மொச்சை. சில மொச்சை பிளான்ட்லேயே இருக்குது, அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன மொச்சை செடி, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பூசணிக்காய், பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வந்துருக்குன்னு. இதில் காயும் காக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காய் மட்டும் பெருசாக இருக்குது, மீதியெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து தட்டைப்பைத்தங்காய், இதில் சின்ன சின்னதாக இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தக்காளி செடி, இது மூணு ரோக் ஃபுல்லாக தக்காளி செடி தான் இருக்கும். எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து வெண்டைக்காய், இது பூல வந்து இப்போ தான் திரும்ப வெண்டைக்காய் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கொத்தவரங்காய், இது இப்போ தான் சின்னதாக இருக்குது, வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பாகற்காய், இனிமேல் தான் நான் கட்டி விடணும், இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து கத்திரிக்காய், இது இப்போ தான் பூ விடுற ஸ்டேஜில் இருக்கு. இதுவும் கத்திரிக்காய் தான், இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அப்புறம் இது வந்து இப்போ தான் காய ஆரம்பிச்சிருக்கு, இது வந்து இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து தூதுவளை, இது வந்து லெமன் செடி, அதுக்கு பக்கத்தில் கிராஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சின்ன வெங்காயம். இந்த செடி வந்து சில்லி, இதில் இப்போ திரும்ப பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஹார்வெஸ்ட் எடுத்துட்டோம், அதில் அஞ்சு மிளகாய் பக்கத்தில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து சில்லி, இப்போ தான் சின்ன சின்னதாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து தக்காளி செடி, நிறைய தக்காளி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இதில் நிறைய பூவும் விட்டுருக்கு. இது வந்து லெமன் செடி, இது வந்து வெள்ளை கலரில் காய்க்கிற கொய்யா, இது வந்து பிங்க் கலரில் காய்க்கிற கொய்யா. இதுவும் வந்து தக்காளி செடி தான், இதுலேயும் நிறைய காய் காய் வந்திருக்கு, கொத்து கொத்தா எல்லாமே இருக்குது. இதுவும் வந்து சில்லி செடி தான், இதுலேயும் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இன்னொரு தக்காளி செடி, இதில் இப்போ தான் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து புதினா, இதில் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துட்டோம், இப்போ திரும்ப வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து மண்ணுக்கு கீழே காய் தரக்கூடிய செடிகள். இது வந்து முள்ளங்கி, இது வந்து பீட்ரூட், இது வந்து பெரிய வெங்காயம், நாங்கள் முளைச்ச வெங்காயத்தை வச்சுருக்கோம், இது திரும்ப வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சின்ன வெங்காயம், இதில் நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துட்டோம். ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னா வந்து இந்த வெங்காயத்தோட லீஃப், அதை தான் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம அடுத்த வீடியோவில் வெங்காயத்தை எப்படி வளர்க்குறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்டாக போடுறோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.